வேர்ல்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அண்ட் மொத்த உலக மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் அப்படின்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இது வந்து மேட்ச் அப்படின்றத தாண்டி ஒரு ரைவல்ரியா தான் எல்லாருமே பாக்குறாங்க. யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஆவலோட எல்லாருமே காத்திருப்பாங்க. இந்தியா ஃபேன்ஸ் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் அப்படின்றத தாண்டி நிறைய மக்கள் இந்த மேட்சை பாக்குறதுக்கான காரணம், இது வரைக்கும் நடந்த எந்த மேட்ச்லயுமே பாகிஸ்தான் வின் பண்ணதே கிடையாது. 7 மேட்சஸ் நடந்திருக்கு ஓடிஐ வேர்ல்ட் கப்ஸ்ல, அப்படின்னா எல்லாத்துலயுமே இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல அந்த சரித்திரம் மாத்தப்படுமா அப்படின்றது தான் எல்லாரோட வெயிட்டிங்காகவும் இருக்கு. இப்போ இந்த ஐசிசி வேர்ல்ட் கப் ஓடிஐ சீரீஸ்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல யார் லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா லீடிங்ல இருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியா நியூசிலாந்து, அதுக்கு அடுத்தபடியா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம்ல ரோஹித் சர்மா அவர்களோட கேப்டன்சியில கோலி, அஸ்வின், அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கை இவங்கெல்லாம் விளையாடுறாங்க. சுப்மன் கில் வந்துட்டு டெங்கு சரியாகி இப்போ அவரோட ஹெல்த் கண்டிஷன்லாம் ஒரு வழியா நல்ல முறைக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து களமிறங்க இருக்காரு. அண்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாபர் அசம் அவர்களோட கேப்டன்சியில இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தொடர் தோல்வி அப்படின்ற விஷயத்த வந்து நாங்கள் கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து மாத்துவோம். நீங்க வந்து பாஸ்ட பத்தி நினைக்க வேணாம், ஃபியூச்சரை பத்தி நினைங்க. இதுவரைக்கும் விளையாடின 2 மேட்சஸ்ல வந்து நாங்கள் வின் பண்ணிருக்கோம், ஸோ இந்த மேட்ச்லயும் வந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம், வருங்காலத்தில் வரக்கூடிய மேட்சஸ்லையும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே பாகிஸ்தான் இதுவரைக்கும் விளையாடின இந்த 2023 சீரீஸோட 2 மேட்சஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் வந்து இதுக்கு முன்னாடி விளையாடின 2 மேட்சஸ்லையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணாங்க, அண்ட் இன்னொன்று ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல ரெண்டு டீம்ல எந்த டீம் வின் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக தான் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த மேட்ச்க்கு அவ்வளோ டிக்கெட் சேல் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 100,000 டிக்கெட்ஸ்க்கும் அதிகமாக சேல் ஆயிருக்கு. அண்ட் இந்த மேட்சை பார்க்கறதுக்காக முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் அண்ட் சினி செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க அப்படின்றதுனால பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு. கிட்டத்தட்ட 6,000 அதிகமான போலீஸாரை நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து குவிச்சிருக்காங்க. அண்ட் தேசிய பேரிடர் மீட்பு குழு, தேசிய பாதுகாப்பு படை இவங்கெல்லாமும் இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேடியத்தோட பிச் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த ஸ்டேடியம்ல பேட்டிங் பண்ண டீம்ஸ் தான் வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க, 14 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் போலிங் பண்ண டீம் வந்துட்டு 13 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் டாஸ் வின் பண்ணுறவங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓவர்ஸ் பொறுமையாக விளையாண்டு அதுக்கப்புறம் நல்லா விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக 200 ரன்ஸ் வந்து தாண்ட முடியும், அதுக்கு மேலே குவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. ப்ளஸ் இன்னொரு விஷயம், இது வந்துட்டு ஸ்பின் பவுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டிங் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் வெதர் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மோசமான வெயிலோ இல்லை மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளோ எதுவும் இல்லை, ஃபேவரபிளான கண்டிஷன் தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் இல்லை இந்தியா யார் இந்த டாஸை வின் பண்ணாலும் அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்களா இல்லை போலிங் சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதே இன்னொரு ஒரு ஆவலை கிரியேட் பண்ணுது. அண்ட் மொத்தமாக நடந்த ஒன்டே இன்டர்நேஷ்னல்ஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் தான். 134 மேட்சஸ் நடந்திருக்குன்னா அதில் வந்து 73 மேட்சஸை பாகிஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்துட்டு 56 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டீகேடா, அதாவது ஒரு 10 வருஷமாக வந்துட்டு யார் ஃபார்மில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். அதனால இந்த மேட்சையும் கண்டிப்பாக இந்தியா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பலாம். நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிரஷரை நாங்க ஹேண்டில் பண்ணிடுவோம், இந்த மேட்சை வின் பண்ணிடுவோம் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. சோ வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமெரிக்கன் தமிழ் ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.